ராமானுஜதயா பாத்திரம் ஞானமய ராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாச்சியாமுன மத்ருமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜயத்ம வியாமோஹனஸ்தரிதராணி த்ரிநாயனேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனியா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யக்ஷண குலபதேரோ குலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீதலம் பிரணமாமி மூர்த்தினாம் பூதம் சரஸ்தமுகதாஹ்வய பத்மநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பத்த அங்கிரேண தரகார யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பதாங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னூத்ர ரங்கநாதேத்ராத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்ர லக்ஷ்மணாரித்ராத்தம் பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்ததசுதாலட்சாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்ரவாகதீசியமிடம் பத்யாஸ்ரயோமகுரும் நவ்யவாகீசயோகீந்திரஹயாத்தபதசேவினம் பிரம்மதந்திரசுதந்திராரியம் பஜாமஸ்வாத்மசம்பதம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்யகிருத்தம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சித்தாயாம் ப்ரதிநிகலசம் வியாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதக்ஷை நமயிதமிதம் பூஜயேவாஸ்து பூஜா அன்னவயர் புதுவையா அண்டாளரங்கற்கு வன்னி திருப்பாவை பல்பதியும் இன்னிக்கையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தவர்களுடைய தொல்பாவை பாடி எவ்வளவு வல்ல பல்வலையாய் நாடி நீவே கடவர்க்கு என்ன விடியன்மையின் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு திட்டகுல நந்தன கல்பவல்லியன் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சவாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாமரண்ய சரண சரணம் பிரபத்யே சர்வேபியா நமஸ்காரம் மார்கழி மாசம் 26வது பாட்டு போன பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு கிருஷ்ணனுடைய அவதார ரகசியத்தை கிருஷ்ணனுக்கே எடுத்து சொன்னான். ஆகையினால கிருஷ்ணன் வெளியில வந்து உங்களுக்கு என்ன ஒண்ணும்னு கேட்டான். அப்படி என்ன ஒண்ணும்னு கேட்டதுனால அவனை பார்த்த ஒரு பரவசம் அவனை பார்த்து ஒரு பச பரவசத்தினால நாங்க என்ன ஓணும்னு கேட்க போறோம், எங்களுக்கு என்ன தெரிய போறது, நோன்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட உன்னிடத்துல நாங்க பெற வேண்டி வந்திருக்கோம்னு சொல்றான். உடனே கண்ணன் கேட்கிறான், நோன்புக்கு என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் தேவையா இருக்கு அப்படின்ற ஞானம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும், ஒரு வருஷத்துக்கு தேவையான பதார்த்தங்கள்லாம் என்ன ஓணுன்றது உங்களுக்கு எப்படி தேவையோன்னு கண்ணன் கேட்கிறான். உடனே இவா சொல்றா, மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையால் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. எங்களுக்கு முன்னாடி இருக்கவா இந்த விரதத்தை அனுஷ்டிச்சவாள் என்னென்னலாம் கேட்டாலோ அதை நான் அப்படியே கேட்க போறேன்றான். உபனிஷத் சொல்றது, வித்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்தேவ இப்ரோஜனாகன், பெரியவாள் என்னென்னத்தை தேடி போனாலோ அதையேத்தான் நாங்கள் எல்லாமும் தேடி போகிறேன்னு இந்த நாச்சியார் இந்த பாசுரத்தினால நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்குறான். அதுவும் சிஸ்தாச்சாரம்ன்றது ரொம்ப முக்கியம்ன்றது இங்க சொல்றான். சிஷ்டாச்சாரம் இல்லாமல் நம்ம நாம ஒரு புதுசான ஒரு வழியில போகக்கூடாது. நாம புதுசா வழியில போகாமல் சிஷ்டாச்சாரம் எந்த வழியோ அந்த வழியில போகணும்ன்றது சாஸ்திரார்த்தம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படிதான் போகணும். சாஸ்திர விகித கர்மாவுக்கு வேறாக மாறாக நம்ம அந்த காரியம் பண்ணோம்னா அந்த காரியம் நிலைக்காது, உச்சிதமா இருக்காதுன்றது பெரியவாளுடைய ஒரு அர்த்தம். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணணுமோ அந்த சாஸ்திரத்தை அப்படியே பண்றாங்க. உதாரணம் அழகா ஒரு கதை சொல்றா, பீஷ்மாச்சாரியர் ரொம்ப பெரிய வசத்தியான ஞானி, நமக்கெல்லாம் தெரியும் அவர் அறியாதது ஒண்ணுமே இல்லை. அப்போ அவருடைய ஒரு நாள் அவருடைய தோப்பனாருடைய சிராத்தத்தை பண்றார், பிண்ட பிரதானம் பண்றார். பிண்ட பிரதானம் பண்ணும்போது பீஷ்மருடைய அப்பா வந்து தானாவே கை நீட்டுறாராம், என்னுடைய கையில வையின்னு சொல்லிட்டு. சாஸ்திரம் என்ன சொல்றது, பூமியில பிண்டத்தான் வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, கையில வைக்கக்கூடாதுன்னு. அதனால பீஷ்மர் என்ன பண்ணாரா, என்னுடைய கையில நான் வைக்க மாட்டேன், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதன்படிதான் நான் நடப்பேன் அப்படின்னாரா. இது மகாபாரதத்துல வருது. அதனால சாஸ்திர வசன் பெருமாள் சாஸ்திரிக்கு சமதி கம்மியன். அதனால பெருமாளை அடையணும்னு இருக்கிறப்போ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படிதான் நாம செய்யணும்னா. அதனால அதனும் ரொம்ப முக்கியம். ஏகாதசியில விரதம் இருக்கும், விரதம் இருக்கிறப்போ திருவாராதனம் பண்ணணும். திருவாராதனம் பண்ணணும்னா அந்த அதுக்கான மந்திரத்தை சொல்லி அப்படி உபவாசம் இருக்கணும் இல்லையா. அப்படி உபவாசம் இல்லாமல் ஆகாரத்தை நம்ம ஒரு வேலைக்கு நாலு வேலையா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் விரதம் கிடையாது. அதுதான் இங்க காமிக்கிறா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டு இயலர். இதுல வித்தியாசம் இருக்கும் இல்லையா. இந்த பாட்டு
இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது அவாவாளுக்குன்னு ஒரு மரம் இருக்கும். இப்போ எங்கள் ஆத்துல ஏகாதசி அன்னைக்கு சொச்சி சாப்பிடுவா, இன்னொரு ஆத்துல ஏகாதசினா நெருச்சல உபவாசம் இருப்பான், இன்னொரு ஆத்துல ஏகாதசினா வேற ஏதாவது தோசையோ இட்லியோ பண்ணி சாப்பிடுவா. இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா உபவாசம் தான். உபவாசம்ன்றதே அவாவா ஆத்துல இருக்கக்கூடிய கிரியைக்கு ஏத்த மாதிரி இல்லையா, அவாவா ஆத்துல பெரியவாள் என்ன சொல்லியிருக்காளோ அதுக்கு ஏத்த மாதிரி கடைபிடிக்கிறது பேர் தான் அவாவால ஆத்துக்கு சிறந்ததா இருக்கும் இல்லையா. எங்க ஆத்துல சொல்லிருக்க மாதிரி இன்னொரு ஆத்துல கடைபிடிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல், அவாத்துல அவ எப்படி கடைபிடிக்கிறான், அவா பெரியவா எதை எதையெல்லாம் சொன்னாலோ அதன்படி அவா கடைபிடிக்கிறானோ. இது சாஸ்திரம், சாஸ்திரம் பலவிதமாக பல இடங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி பலவிதமா பல இடங்கள்ல சொல்லிருக்க சௌரியத்துக்கு ஏத்தா போல அவாவா வந்து அவாவா அதை விஷயத்தை எடுத்துக்கிறான். இது இது சாஸ்திரத்துல தான் சொன்ன விஷயம், தனிப்பட்டு வெளியில எங்கேயும் சொல்லல. அதனால இந்த சாஸ்திரார்த்தத்தை அப்படியே நாச்சியார் இந்த பாத்திரத்துல தெரிவிக்கிறானா. மாலே மணிவன் நான் மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பால் அன்ன வண்ணத்து உண்பான் செஞ்சமே, தோல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, கோல விளக்கே குடியே விதானமே, ஆதி நிலையாய் அருளேலோ ரொம்ப அவாய். ரொம்ப அழகான பாசுரம், 26வது பாசுரம். அதுவும் தம் சக்திம்சகம் இச்சா உபனிஷத்துல சொல்றா, அப்படி பரமாத்மம்னா பரமாத்மானம் அர்த்தம், அந்த பரமாத்மாவை 26வது தத்துவமாக உபனிஷத் சொல்லி கொண்டிருக்கிறது. நன்னா பார்த்திருந்தோ நாச்சியாரும் அதனாலதான் 26வது தத்துவத்துல பரமாத்மாவை சொல்லியிருக்கா. இப்போ பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்ச மகாபூதங்கள் ஏகாதசி இந்திரியங்கள்னு சொல்லிட்டு 24 தத்துவங்கள், 24 அச்சேதன தத்துவங்கள், 25வதா ஜீவன், 25வதா ஜீவன் என்ன பண்றான், அந்த பெருமாளை போய் 26வது தத்துவத்தை அடையிறான். இப்படி தத்துவ விபாகம் நம்ம சித்தாந்தத்துல பண்ணியிருக்கா. அந்த அச்சேதன தத்துவங்கள்ல கடைசி தத்துவம் மனசு. அந்த மனசு என்ன பண்றது அப்படின்னால் பெருமாளை தியானம் பண்றது. எப்படி தியானம் பண்றது, அவனை கீர்த்தி பண்றது, மனோ பிரம்மேத்தி பாத்தித்தன்னு உபனிஷத் வாக்கியம். ஆகையினால அந்த மனசானது அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றது. அது எங்க பார்த்தோம் அப்படின்னா 24வது பாசனத்துல பார்த்தோம், அன்றியும் உலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு அந்த திருவடியை எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும்ன்றத மனசு இந்திரியமானது நமக்கு சொல்லி காமிச்சது. இப்போ அந்த உபாசனத்துக்கு பிரகாரம் 25வது தத்துவத்துல 25வது தத்துவமா இருக்கக்கூடிய ஜீவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு அந்த பாசுரத்தினால ஜீவனானவன் சொல்லப்பட்டான். அந்த ஜீவன் பிரம்மத்தை உபாசனம் பண்ணான். இப்ப 26வது பெருமாள் வந்துட்டார். பெருமாள் வந்த உடனே மாலேமணி வந்தான். 26வது தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை பத்தி நாச்சியார் இங்க சொல்லியிருக்கான். இது அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. உலகத்துல பல பாஷைகள் இருக்கு, ஒவ்வொரு பாஷையிலையும் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அளவிடவே முடியாது. இதுல 26 எழுத்துக்கள் உடையது ஆங்கிலம். பல எழுத்துக்கள் கொண்ட பல பாஷைகள் மூலமாக நடைபெற வேண்டிய உலக விஷயங்கள் எல்லாத்தையும் விவகாரங்கள் எல்லாத்தையுமே நாம என்ன பண்றோம், 26 எழுத்துக்களே கொண்ட ஆங்கிலத்தால கண்டுபிடிக்கிறோம், ஆங்கிலத்தால நடைமுறைப்படுத்துறோம். இது எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு ஆங்கிலத்துக்குன்னா, மற்ற எல்லா பாஷைகளும் ஆங்கிலத்துக்கு அடைக்க ஆங்கிலத்தினால்தான் வழிநடத்தின்னு போக முடியாது இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் இல்லையா, ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா பல பல ஊர்களில் எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய முதல் பாஷை எதுனா ஆங்கிலம் அப்படின்னா. சரி, அந்த பாஷையை ஏற்படுத்தியவன் ரொம்ப புத்திசாலியாத்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஈஸ்வரனை சொல்லக்கூடிய இந்த காடு அப்படின்றது ஜிஓடி காட் இருக்கு இல்லையா, அந்த காடுன்ற அந்த மூன்று எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் 26 வரும். இதுதான் அங்க ரொம்ப விசேஷம். ஜி அப்படின்றது 7வது எழுத்து, ஓன்றது 15வது எழுத்து, 15, 7, 22, டின்றது ஏபிசிடி 4வது எழுத்து. ஆக 15, 7 அதாவது 7, 15, 4 இது மூணுத்தையும் கூட்டினா 26 வரும். அவ்வளோ ஒரு வசதி. இரட்டாத்வைத சம்பிரதாயத்தில் 26வது தத்துவம் ஈஸ்வரன். இந்த இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஜிஓடி காடுன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையும் 26 இருக்குன்னு, இது எவ்வளவு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு இல்லையா. ஆனா சித்தாந்தத்துக்கு அந்த பாஷையானது எவ்வளவு ஒரு இல்ல உபகாரம் பண்றதுன்னு பார்த்துக்கோம். அந்த ஜிஓடி காடுன்றதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க, ஜி ஜென்ரேட், உற்பத்தி ஜெனரேட்னா உற்பத்தி செய்யறதுன்னு அர்த்தம், ஓ ஆர்கனைஸ், ஆர்கனைஸ்னா வழி நடத்துறதுன்னு அர்த்தம், தி டெஸ்ட்ராய், டெஸ்ட்ராய்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம்.
இந்த மூன்று வேலைகளையும் செய்பவன் யாரு? சாட்சாத் ஈஸ்வரன் பரமாத்மா. இதை காடு தான் பண்றான். எப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லக்கூடிய அந்த மூன்று பெரும் காரியங்களும் கூட கடவுள் செய்வதாக ஜிஓடி அப்படின்ற சொல்லுலயே அவன் அடக்கிட்டான் இல்லையா, ஆங்கிலத்துல இருக்கக்கூடியவாள்லாம். அதனால எழுத்துக்கிற வரிசையை பார்த்தாலும், எம்பெருமானுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பார்த்தாலும், காரியக்கிரம வரிசையை பார்த்தாலும், இயற்கையிலேயே இந்த நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு ஏத்தா போல, அதாவது நம்முடைய சித்தாந்தம் தான் நம்முடைய சம்ஸ்கிருதத்துக்கு ஏத்தா போல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க இருக்குன்னா ஆங்கிலத்துல இருக்குன்னா. அப்படியா ஒன்னா அமைஞ்சிருக்கிறது அவ்வளவு விசேஷம்னா. சரி, ஜெகத்காரணம் எம்பெருமான் இல்லையா, கடவுள் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் ஒத்துருக்கா, யாரும் ஒத்துக்காம இல்லை. கடவுளை இசைந்தவன், கடவுளை உயர்த்துட்டு இருக்கிறவன் தான் நல்லவன் இல்லையா. கடவுள் இருக்கான்னு ஒத்துட்டு இருக்கவன் நல்ல ஆத்ம ஜானி. கடவுள் இல்லைன்னு சொல்றானே அவன் எப்படின்னா, இங்கிலீஷ்ல பாருங்க ஜிஓடி காடு. இது கடவுள் இருக்காருன்னு ஒத்துட்டு இருக்கவன் அங்கீகரிச்சுன்னு சொல்ற வார்த்தை. இப்போ ஜிஓடியை யாரு ஏத்துக்கலையோ அவன் என்னவா மாறிடுறான் அப்படின்னா டிஓஜி டாகா மாறிடுறான்னு சொன்னான் இல்லையா. இப்படிலாம் அழகா அவளுக்கு தோன்றன மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு போறான். மேலும் நம்முடைய பாஷிகார சம்பிரதாயத்துல பாருங்கோ, புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே இல்லை இல்லையா. மற்ற மதங்கள்ல புண்ணியம் வேற இருக்கு, பாபம் வேற இருக்கு. ஆனா பாஷிகாருடைய சம்பிரதாய பிரகாரம் பார்த்தால் புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லைன்னு சாதிச்சார். இது தேசிகனே எடுத்திருக்காரு இல்லையா. ரகசிய பிரகாரத்துல சாதிக்கிறப்போ ஒரு ஸ்காரா கிரகத்துல பொன்விலங்கு இட்டு போட்டா என்ன, இரும்பு கிரகத்துல இரும்பு சங்கிலியால கட்டி போட்டா என்ன, எப்படி கட்டி போட்டாலும் அவன் இருக்கிறது எங்க, காரா கிரகத்து தான் இல்லையா. அதனால புண்ணியம் சொர்க்க பலன்களை கொடுக்கக்கூடியது, சேஷத்துவமே சொரூபமா இருக்கக்கூடிய சேஷத்துவம் அப்படின்றதே சொரூபம் அப்படின்னு உணர்ந்து இருக்கக்கூடிய பறவை காந்திகளுக்கு சொர்க்கம் கண்டிப்பா மோட்ச விரோதியா தான் இருக்கும் இல்லையா. புண்ணியமும் பாபமா இருக்கு, அதனால எல்லாமே பாப்போம். இது ஆங்கிலத்துல எப்படி சொன்னா அப்படின்னா சின் அப்படின்றதுதான் பாபம்னா. புண்ணியத்தை குறிக்கக்கூடிய சொல்லு ஆங்கிலத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னா, ரொம்ப அடியேன் ஞான பிரகாரம் தேடி பார்த்தால் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடியேன் தேடி பார்த்த வரைக்கும் புண்ணியத்தை குறிக்கக்கூடிய சொல் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. பாபத்துக்கு மட்டும் சின் அப்படின்னு ஒரு விவகாரம் பண்ணியிருக்கா இல்ல. அதனால அவளும் இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்கு, அவ என்ன பண்றா, அவளும் இந்த விஷயத்த நல்லா பாஷிகாருடைய பரம உபகாரமான சித்தாந்தத்தை அவளும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனாலதான் அவ காட்டால எழுந்த உடனே பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே இந்த பாபியை ரட்சியுங்கள்னு சொல்றா. அப்படி மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் விரோதி பாபமும் விரோதி தான். இப்படி இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தால் அச்சேத்தன பொருட்கள் சேத்தன பொருள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியா 26வதா வரக்கூடிய தத்துவம் எதுன்னா, நம்ம மாலே மணிவண்ணான்னு சொன்ன மாதிரி மாலே பெருமாளேன்னு அர்த்தம். இப்படி இந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரத்தை தியானம் வச்சிருக்கலாம். இன்னொன்னு பாருங்க, பகவான பிரார்த்திக்கிறாங்க பறை அப்படின்னு சொன்னதுக்கு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கு அந்த பறைன்ற சொல்லுக்கு அர்த்தத்தை பகவானே சொல்றான் இப்போ இல்லையா. பகவானே இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்துக்கு தெரியும், அந்த பறை அப்படின்றதுக்கு தெரிய தெளிவான அர்த்தத்தை பகவானே தெரிவிக்கிறான். மாலே அப்படின்னு அழைக்கிறான், மாலே மணிவன் தான் மார்கழி நீராடுவான் மாலே அப்படின்னு அழைவா கூப்பிடுறான். சரி, இதை கூப்பிடுறது ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு. எப்படி அப்படின்னா, இவாள் எப்படி கூப்பிட்டுக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சவா இல்லையா, சாஸ்திரம் தெரிஞ்சவான்ற அப்படின்னால திருமாலேன்னு தானே கூப்பிட்டுக்கணும், ஏன் மாலேன்னு சொன்னான் இல்லையா. ஸ்ரீ விசிஷ்டம் தானே தத்துவம், ஸ்ரீமதே நாராயணாயணமா இல்லையா, ஸ்ரீமன் நாராயண திறனும் சரணம் பிரபஞ்சு இப்படித்தானே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவா மாலேன்னு கூப்பிட்டுருக்காளே, வெறும் மாலேன்னால திருமாலேன்னு சொல்லணும் அப்படின்னா. அதுக்கும் ரொம்ப அழகா சொல்றா. இப்ப நமக்கு முதலாழ்வார்களுடைய கதை தெரியும். முதலாழ்வார்கள் திருக்கோவிலூர்ல ஒன்னா சேர்ந்தா, அவ ஒன்னா சேர்றப்போ ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்காரலாம் மூவர் நேற்றலாம்ன்ற கதை வந்திருக்கு. இப்ப நாலாவது அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அதுல ஒருத்தர் என்ன பண்ணார், வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக அப்படின்னு வையம் தகலியாகன்னு ஒருத்தர் வழக்கேற்றனர். இன்னொருத்தர் ரெண்டாவது ஆழ்வார் என்ன பண்ணார், அன்பே தகலியாகன்னார். மூணாவது இருக்கிறது வழக்கேத்தல, வழக்கேற்றி லோகத்துக்கு ஞானத்தை ஒன்று பண்ணோம், நான் வந்து சர்வலோக சம்ரட்சணம் பண்றதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லினேன். இந்த வழக்கு வெளிச்சத்துல ஒருத்தர் தெரிஞ்சார் அவருக்கு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டார் அந்த ஆழ்வார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டார். ஏன் அப்படின்னா, பெருமாள் வந்த பிறகு பெருமாளை பார்த்ததுனால ஏற்பட்ட ஒரு பரவசம். இவாள் தான் வழக்கேற்றி நின்று இருந்தா, இவாள் வழக்கேற்றி நின்று இருந்தப்போ அந்த வெளிச்சத்துல அவருக்கு பெருமாள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டார். பெருமாள் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த சிந்தனையும் அவருக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இந்த நாச்சியார்லாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் கண்ணனை பிரார்த்திச்சா, கண்ணனை பிரார்த்திச்ச உடனே வரமாட்டா, மறுபடியும்
இதை பாத்திரங்கள் எல்லாம் பார்க்கணும் பாடணும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, திடீர்னு அவன் வந்து நின்றுட்டான். நின்று உங்களுக்கு என்ன ஒண்ணு கேட்டான் கண்ணன். அதனால இவளுக்கு பரவசம் தாங்கவே முடியல. பரவசம் தாங்காம இருக்கிறபடினால இவ என்ன சொல்லிட்டான், மாலே மணிவன் தான் மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்லிட்டான். சாட்சாதா மாலே அப்படின்னு கூப்பிட்டான்னு அர்த்தம் பண்றான். நீ மாலே, மால் அப்படின்னா கருமை அர்த்தம், பெருமைன்னு அர்த்தம், மையலும் அப்படின்னு அர்த்தம். அதாவது கருப்பா இருக்கக்கூடியவன் பரமாத்மா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனேனாலேயே நாட்டியார். அப்படி கண்ணன் கருந்தெய்வம் இருந்த மோகம் மேகம் போல் பிரகாசிச்சுருக்கான். பெருமை மிக்கவன், முழு உலகுக்கும் நாசமா இருக்கக்கூடியவன், மையல் அப்படின்னு எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடியவன், எல்லோரும் அவனிடத்துல ஈடு வைக்கும் அளவுக்கு ஆக்கர்ஷண சக்தி பெற்றவன். அதனால அவன் மாலே அப்படின்னா, இப்ப மாலேன்ற சப்தத்துக்கு இது எல்லாத்தையும் அர்த்தமா கொண்டு போனான். அதுவும் கண்ணு அவனுடைய நிறம் எப்படி இருக்குன்னா கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு காட்டான். லோகங்களுக்கு எல்லாம் நாசமா இருக்கக்கூடியவன், பரம சுலபனா தன்னுடைய பெருமையை குறைத்துக் கொண்டு எளிமையாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் யாருன்னா கண்ணன். அதனால மாலே அப்படின்னா அவனுடைய எளிமைய நினைத்து உருகி சொல்லும் வார்த்தைகள் தான் இங்க மாலே மணிவண்ணா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இல்ல அப்படி மாலே மணிவண்ணா அப்படின்னு பார்த்த. இப்போ முதல் பாசுரத்துல பார்த்தால், முதல் பாசுரத்துல பார்த்தால் மாலே மணிவண்ணான்னா மாலே. இப்போ முதல் பாசுரத்துல நாராயணன் சொன்னான். அந்த நாராயணன் யார் அப்படின்னா அளவற்ற மகிமை உடையவன் சொன்னான். எப்பேற்பட்ட மகிமை உடைய நாராயணனே நமக்கே, நமக்கெல்லாம் மோட்சத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு மகிமை பொருந்தியவன் தான். இதில் இதுல மாலேன்னு சொல்லிட்டு மாலேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வாத்சல்யம்னு அர்த்தம். அதுவும் வாத்சல்யத்தை உடையவன் அவன். வாத்சல்யம் என்ன அர்த்தம், மகசோ மந்தைத்தா நீரந்தியே சம்சேஷா. இல்லையா மகானா இருக்கக்கூடியவன், அத்தியந்த நீச்சமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தோட பழகனான்னா, ஒரு மனுஷனோட பழகனான்னா அதுக்கு பேர் வாத்சல்யம்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் பாருங்கள், எல்லா இடத்துலயும் பார்த்தாலும் அவனுடைய மகிமை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ சரணாகத வத்சலஹா இப்படி எல்லாம் வாத்சல்யம் பல இடங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. இதுதான் ஜீவ நாடியே. இல்லையா இத சீதையுடைய வாயிலாவோ சொல்ல, சீதை வாயிலையும் சொல்றாங்க. இல்லையா சீதையும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். மகாபாரதத்திலயும் பாருங்கோ முக்கியமான அர்த்தம் எழுத போட்டிருக்குன்னா வாத்சல்யம்ன்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவன் ஆசிரித்த வாத்சல்யனா இருக்கான். சரி வாத்சல்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாத்சல்யம்னா ஒருவன் பண்ண குற்றத்தை ஆதரிக்காமல் அன்பு காட்டுவதற்கு பேர் தான் வாத்சல்யம். இல்லையா எப்படின்னு பாருங்களேன், பசு தான் கண்டுகுட்டிய இடத்துல வாத்சல்யமா இருக்கும். இல்லையா வஸ்தத்தை லாலனம் பண்ணும். எப்படி லாலனம் பண்ணோம்னா எப்பேற்பட்ட ஒரு வசத்தியான லாலனம், இந்த லாலனத்துக்கு ஈடு வேற லாலனமே இல்லைன்னா. அதுவும் பசு கண்ணு குத்தி, பசு நார்மலா பார்த்தாலே அது தாவர உண்ணி. தாவர உண்ணினா அது வெறும் தாவரங்களை மட்டுமே பார்த்து வளரக்கூடியது. அப்பேற்பட்ட பசு கண்ணு குட்டிய ஈன்ற அந்த ஒரு நாள் மட்டும், அந்த ஒரு நாள் மட்டும் எப்படி இருக்குமா, சாட்சாதாகவே தன்னை தானே மாத்திக்குவான். ஏன்னா மற்ற ஜந்துக்கள்னால எங்கேயாவது, இல்லையா எங்கேயாவது கண்ணுக்கு கண்ணு குட்டிக்கு இது வந்துருமோ துன்பம் வந்துருமோன்றதுனால அது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு மஜ்ஜ மாம்சம் ரத்தம் இது எல்லாத்தையும் தானே வந்து தானே நக்கி 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 எடுத்துருமா. அப்படி இப்பேற்பட்ட கண்டு நடத்துல அப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யம். இல்லையா இந்த வாத்சல்யத்துக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி தன்னுடைய சுவாவத்தையே மாத்திக்கிறதுக்கு பேர் தான் வாத்சல்யம். தேசிகனே காட்டுங்கல்ல, திவ்யாபாங்கம் விஷபிகருணே ஏசு சத்வேஷிகாத்மா கஷிப்ரம் பிராப்தா விருஷகிரிபதிம் சத்ரபந்து பந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதிசிவமுகா ஸ்வாதிகாரோபருத்தா மன்யே மாதா ஜடயிவசுதே வத்தலா மாதிரிஷேத்தம். இந்த மாதிரி ஒரு வாத்சல்யம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சாட்சாத்தா கண்ணு குத்திக்கு தான் இருக்குன்னு. ஏன்னா தன்னுடைய சுவாவத்தையே மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தி. இல்லையா சாதாரணமா தன்னுடைய சுபாவத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மாற்றிக்க மாட்டான். தாவர உண்ணியா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவனுடைய ஒரு வெற்றியினுடைய ஒரு சுபாவம் சாட்சாதா கண்ணு குட்டிக்கோசரம் இது பசு மாற்றிக்கிறது இல்லையா, அது அதுல இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டம் வேற எதுலையுமே இல்லைன்னா. இவன் பாருங்கோ தேசிக்கு நீங்க தாய்க்கும் போது திவ்யாபாங்கம்ன்ற சுகத்தை தாய்க்கிறப்போ சாட்சாத் கருணாதேவியை பார்த்து தயாதேவியை பார்த்து சாதிக்கிறார். இந்த அளவுக்கு வாத்சல்யம் வேற யாருக்கிட்டையுமே இல்லையே அப்படின்னு. அதுவும்
இந்த இந்த மாதிரியான ஒரு வாத்சல்யம் பெற்ற நீ எங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ கொடுத்தால்தான் நாங்கள்லாம் நல்லபடியாக இருக்க முடியும், நாங்கள்லாம் லோகத்துல ஜீவிக்க முடியும்னு அந்த தயாதேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார். யாரு? எம்பெருமான். இந்த எம்பெருமான் வாயிலாக தேசிகன் பிரார்த்திக்கிறார். அப்படி பசுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் இந்த பாசுரத்துல கண்ணனுக்கும் இருக்குதுன்னு சாதிக்கிறா ஆண்டாள். அற்றம் உரைக்கில் அடைந்தவர் பால் அம்புயை போன் குற்றம் உணர்ந்து இகழும் கொள்கை எனும் எற்றே தன் கன்றின் உடம்பின் வலுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈந்து உகந்த ஆ. இது ஞானசாரம் ஒரு கிரந்தம். அதுல அருளாள திருமால் எம்பெருமானார் ஜியர்னு ஒருத்தர் இருக்க ஒருத்தர் இருந்தார். அவர் சாதிச்சது இல்லையா, அவர் சாதித்த விஷயம் இது. அப்பேற்பட்ட கன்று எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீயும் எங்களிடத்துல வாத்சல்யத்தோடு இருக்கணும்னு சாதிக்கிறார். அதுக்காக அதனாலதான் என்ன பண்ணானா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு மாலேன்னு சாதிச்சுட்டான அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் மாலேன்னு சாதிக்கல, எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு பேர் வச்சுதான் பார்த்தான். ஆனால் இந்த இடத்துல வரும்போது மாலேன்னு சாதிச்சுட்டான. காரணம் என்னன்னா வாத்சல்யம் மிகுந்தவனேன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவன் சாதாரண இடைஜாதி ஜனங்களுக்கோசரம் வந்து அவதரிச்சு இல்லையா தேசியம் ஏதான சாதிச்சார். ஔசித்ய பூர்வம் உபகிருத்த மகாபராதான் மாத பிரசாதைட்டு நிச்சதிமே மனஸ்வாம் ஆலிக்கியதான் நிரவசேஷம் அலப்த திருப்திகி தாமியஸ்ருஹோ தாமியத்யஹோ விஷகிரீஷ திருதாதயே துவம் அப்படின்னு தயாதேவியை பார்த்து தயாசிரகத்துல இந்த விஷயத்தான சாதிக்கிறாங்க. அதுவும் பசுக்கு எப்படி வாத்தல்யமானது இருக்குமோ அதே மாதிரி தயாதேவியான உனக்கும் இந்த அளவுக்கு வாத்தல்யம் இருக்கேன். அதுவும் சொல்லும்பொழுது திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறாங்க. கரவா மர நான்கு தன் கன்று உள்ளினா போல் மரவாதறியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூர் நரையூர் நின்று நம்பி பிறவாமையன பிறவாமையனை பணியந்தை திறானே. அப்படி எப்படி கண்ணுகுட்டி மேல வாத்சல்யத்தோடு இருக்கோ அதே மாதிரி நீ என்னிடத்துல வாத்சல்யத்தோடு இருக்கேன்னு சொல்லி இந்த அழகான ஒரு பதத்துக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் பண்றான். வாத்சல்யம்ன்றது ரொம்ப உசந்த குணம் இல்லையா, எப்பேற்பட்ட வாத்சல்யம். ஒரு கலாசாலையில படிக்கிறான் ஒரு பையன், அந்த பையன் இடத்துல வாத்சல்யம் கொண்ட பெற்றவர்கள் இருக்கா இல்ல வாத்சல்யம் கொண்ட வேற யாரோ இருக்கா, அவ எப்படி பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு எப்படி நடுநடுவில் வந்து வந்து பார்த்து போவாளோ அதே மாதிரியே நம்ம பேர்ல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால எம்பெருமானும் இந்த பூலோகத்துல நடுநடுல வந்து அவதரிக்கிறாங்க ஐயா. காட்டுல வசிக்கிறார், காட்டுல ராமாயணத்துல வந்து காட்டுல வசிச்சுட்டு இருந்தார். லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணன் பார்த்தான் இல்லையா, ராமன் சாதிக்கிறார் இந்த விஷயத்த. பரதனோடும் சத்ருகனோடும் உன்னோடும் சேர்ந்து எப்பொழுதுமே நான் ஆனந்தமா இருக்க போறேன் அப்படின்றான். அதுக்கு பரதனும் சத்ருகனும் இங்கதான் இல்லையே அப்படின்னா, ஆக அவர்களோடு சேர வேண்டும்ன்ற எண்ணத்தை எப்படி சொல்றது அப்படின்ற இயற்கையில் எப்படி வந்தது வாயில வார்த்தை அப்படின்னா, லக்ஷ்மணனோட ராமன் கூட இருக்கான் இல்லையா, உன்னோடு எப்பவுமே நான் சேர்ந்தே இருக்க போறேன்ற சொல்றதை காட்டிலும் இல்லையா, எப்ப சேர போறேன்னு சொல்றதை காட்டிலும் ஆனந்தப்பட போறேன்னு சொல்றதை காட்டிலும் பரதனோடையே சத்ருகனோடையே எப்ப சேர போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கூடவே லக்ஷ்மணன் இருக்கான் பரதன் சத்ருகன் எப்பயா வந்தான்னா அவனோடயே நான் எப்ப சேர போறேன்னா நம்ம நாலு பேரை சேர்ந்து எப்ப இருக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு அர்த்தம். இது வாத்சல்யம் இல்லையா. வெளிநாட்டுல நமக்கு வெளிநாட்டுல சில பிள்ளைகள் இருப்பா, இங்க சில பிள்ளைகள் இருப்பா, இங்க இருக்க பிள்ளைகளை பார்த்து உங்களோட நான் எப்ப இருக்க போறனோ தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை மனசுல நினைச்சு அவ கூட தான் நான் எப்ப சேர போறேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த பிள்ளைய சொன்னதுனால இந்த பிள்ளையும் சொன்னதா அர்த்தம் நம்ம. அதனால வார்த்தைக்கு இப்படி இல்லைன்னா காட்டுவான. கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவர் வசுதேவர் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிரியமானவர் நந்தர், அவருடைய சம்பந்தம் உடையவர்கள்லாம் இந்த கோபியர்கள்லாம். அதனால எங்ககிட்டயும் நீ என்ன பண்ணணும், வாத்சல்யத்துக்கு காட்டணும் இல்லையா. அந்த வாத்சல்யம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜீவேயும் க்ஷணம் அப்படின்றது பாருங்க, சீத்தையை பார்த்து சீத்தை சொன்னா இல்லையா, நான் ஒரு க்ஷணம் கூட அவர் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொன்னால அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கோம் நாங்கெல்லாம். இப்போ ஒரு ஒரு க்ஷணம் கூட எங்களால இருக்கவே முடியாது அப்படின்னா, அந்த அளவுக்கு எங்க பேர்ல நீ வாத்சல்யத்தோடு இருக்கிறபடினால இந்த மாதிரி நாங்க இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் ரகுகுலத்துல பிறந்தான்,
சீதையை பிரிந்து ராவணன் தம்பியான நீச்சலான என்ன அதுவும் சீதைய புரிந்து விட்டார் பெருமாள். ராவணனுடைய தம்பி விபீஷன், இப்போ விபீஷன் ராமனிடத்துல போய் சேர போயிட்டான். விபீஷன் சேர போனவுடனே ராவண சீதையை அபகரித்த ராவணனுடைய தம்பியா இருக்கக்கூடிய என்ன போய் அச்சந்த நீச்சலா இருக்கக்கூடிய என்ன போயிட்டு ராமன் வந்து என்ன சேர்த்து போனான் இல்லையா, அவன் என்ன பார்ப்பானா கண்ணெடுத்தா பார்ப்பானா இல்லையா, இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்ற இப்ப பார்த்த கதாபாணியும் சத்ருபதி சக ராட்சசையும் கிளம்பிட்டார். அவர் கிளம்பி ஏதோ பெரியத்துல ராமனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு போய் வாசல் நின்றுன்னு சொல்றாரு இல்லையா, அதுவும் நீ வேற எப்பமாம் அந்நாய ராகவாய மகாத்மனே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, போய் அவன்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்ன பாருங்க. உடனே ராமன் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து வாசல் நின்றார். ராமன் என்ன சொன்னா, விபீஷன் ஆயிடுச்சுடுவா, ஏதோ விபீஷனை மட்டும் ஊற்றுறாங்க, ராவணனையா எதிவா ராவண சேர்ந்து ராவணனையும் ஆயிடுச்சுடுவான்னு இருக்கு. அதுதான் வாத்சல்யம், அந்த அளவுக்கு வாத்சல்யம் இருக்கு. நான் இதான் சொல்லும்போது வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காலில் என்ற ஆறு உற்ற எண்ணெய் ஒழிய எண்ணில் முண்டம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் கார் ஓக்கம் கற்றரையப்பன் கடியனே என்றார். அதுவும் கடியனே அப்படின்னு நினைத்து ஆழ்வார் சாதித்தார் இல்லையா, இப்படி வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலில் யாரு தப்பு பண்ணியிருந்தால் கூட அவனையும் சேர்த்துக்கிறேன்ற ஒரு எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா, சாட்சா சக்கரவர்த்தி திருமணம் இருக்கிற அவனுக்கு தவிர வேறு யாருக்குமே வராது. இப்படி மாலே இந்த அளவுக்கு வாத்சல்யம் உடையவனே மாலே அப்படின்னா, மாலே மணிவண்ணாம், மணிவண்ணான்னா ரத்தம் போலையும் கண்ணாடி போலையும் சுத்தமான சுரூபம் உடையவன் மணிவண்ணன் சாட்சாத் எம்பெருமான் இல்லையா. அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய மோகம் அவனுக்கு மணிவண்ணானா உள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வெளியில் தெரியறதுக்கு ரத்தனம்னு பேரு. கண்ணாடியில் அப்படிதான் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு கண்ணாடி தந்தாரில் தீர்த்தம் வச்சிருந்தா உள்ள எவ்வளவு தீர்த்தம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால ரத்னம் ரத்னம் போன்றவன் அவன் அவன் உள்ள இருக்கக்கூடிய மோகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இப்போ நமக்கு நாச்சியார் சொல்றான். அதுவும் கைமான மதகளிற்றை கணர் கிடந்த கருதமணியேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. அதுவும் இந்த மாதிரி வரதராஜ சோக்கி குரத்தாழ்வானே சாதிக்கிறார் வியாசன் வானா அப்படின்னு. இந்த அளவுக்கு பல பலன் இருக்கக்கூடிய திருமணிய உடையவன் இவன் எப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சாதிக்கிறார். அதுவும் இந்த இந்திர நீலக்கல்லே மிக அழகானது, அதை உடைத்து பார்த்தால் உடைப்பட்ட பாகம் பல பலன்று சொல்லிக்கும் நான் வியாக்கியானம் பண்ண இந்த மணிவண்ணான்றதுக்கு தெரிவாளாம். அப்படி இப்படி ரத்தனங்கள்லாம் ரத்தனங்கள்லாம் பல பலன் இருக்கா போல அவருடைய திருமணியானது அந்த அளவுக்கு பல பலன் இருக்கு அப்படின்னா. அதுவும் இந்த எம்பெருமானுக்கு மணி எப்படி ஓமையா இருக்குன்றத எம்பெருமானுக்கு ஏத்தா போல சொல்றா. எம்பெருமானுடைய திருமேனியானது ஒரு இயற்கையாகவே சுபாவமாகவே ஒரு நீல நிறத்துல இருக்கும். பசுமையான திருத்துவாய் மாலைகளை பெருமாள் அணிஞ்சுட்டு இருக்கான். அவர் வெளில வந்து நிற்கிறவர்கள் அவரை பார்த்துட்டு சொல்றான் நாச்சியார்லாம், அவருடைய நிறம் அது எப்படி இருக்குன்னா அந்த அந்த துளாய் திருத்துவா மாலையுடைய நிறமானது அந்த மணியில பட்டு ரிஃப்ளக்ஷன் ஆகுது. ஆகையினால ரிஃப்ளக்ஷன் ஆரபடியினால திருச்சுழால இருக்கக்கூடிய வர்ணம் எப்படி மணியில பட்டு நம்ம மேல படுறதோ அதே மாதிரி அந்த பிராட்டியல் இருக்கா பிராட்டியுடைய ஒரு கட்டாட்சமும் அந்த மணியில பட்டு நம்ம மேல விழருது இல்லையா. அந்த பிராட்டி கட்டாட்சமும் நம்ம மேல விழற அளவுக்கு அந்த அளவுக்கு திருமால் நமக்கு என்ன சொல்ல வாசலித்து காட்டுறாரு நம்ம பேர்ல. மணிவன் தான் எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்துல என்ன இருக்குன்னா சப்தம் ஸ்பரிசம் ரூபம் கந்தம்னு இதெல்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவர்ணம்னு உபனிஷத்து சொல்லிருக்கு. அது மாதிரி எம்பெருமான் சர்வசக்தன், அதனால அகடித கடனா சாமர்த்தியம் மூலமாக தான் சுரூபத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவன் ஏற்படுத்திக்கிறான். லோகத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அகடித கடனா சாமர்த்தியத்து மூலமாக எண்ணி பார்க்க முடியாத ஒரு சாமர்த்தியத்துல அவன் என்ன பண்றான், இது எல்லாத்தையும் ஏறிட்டுக் கொள்கிறான். இப்பேற்பட்ட மணிவண்ணன் இதோ சுவாமி ஜெயசிங்கன் அபிகிஷ்டவத்தை காட்டுறாரு அபாரத்தை நிச்சிதாகம் அப்படின்னு. இதோ திருவாழி திருச்சந்து இதெல்லாம் இருக்கு, இந்த ஆயுதங்கள்லாம் உனக்கு தேவை இருக்கு, ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. என்ன தேவை அப்படின்னா அந்த ஆயுதங்களை நீ ஏன் தரிச்சுட்டு இருக்க அப்படின்னா, உன்னை நன்னா தெரிஞ்சுட்டு உன்னிடத்துல எல்லையில்லாத அன்பு பெற்ற ஒரு ஞானி இருந்தான்னா அந்த ஞானியை நீ ஆத்மான்னு நினைச்சுட்ட. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட ஜானி தானே வரும் ஆத்மான்ற,
ஆத்மா ஞானி சுதூர்ல பகவான் சொல்லி ஞானிக்கு ஆத்மையும் மேமட்டம்னு சொல்றாரு. அப்படி அந்த அப்பேற்பட்ட ஞானியை பார்த்துட்டு ஞானி ஆத்மான்னு சொல்லியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு வாத்தல்யம் இருக்கு. இப்படி அடியார்கள்லாம் சேர்ந்து உன்னை ரட்சிக்கிறா இல்லையா, நீ இவாளை ரட்சிக்கிறா போல அடியார்கள் எல்லாமோ உன்னை ரட்சிக்கிறான். அபார்த்தைத்து நிச்சிதான், அபார்த்தைத்து நிச்சிதா பிரகரணாதி யோகஸ்தவன் ஸ்வயம் வகசி நிர்பய சதபி ரங்க பிருத்வீதர ஸ்வரக்ஷணம் இவா பவதி பிரணத ரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்தவின் நியத மந்தராத்மேதி மே ஆத்மேதி தே. இப்படி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாத்சல்யத்தை காட்டியிருக்கக்கூடிய ஒரு பக்த சம்ரக்ஷணம் பண்றது, பக்த ரக்ஷணத்தையே ஸ்வரக்ஷணமா கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நீ இந்த அளவுக்கு வாத்சல்யத்தோடு இருக்கேன்னு இந்த பாசுரத்தில் சாதிக்கிற மாலே மணிவண்ணான். மாலே மணிவண்ணான் மார்கள் நீராடுவான். சரி, இங்க நோன்பானது பண்றதுக்காக இந்த பாசுரங்கள்லாம் ஆரம்பிச்சா. சரி, இங்க நோன்பு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் பிரமாணம் உண்டோடு பெருமாள் கேட்கலாம். இதுக்கெல்லாம் பிரமாணம் உண்டா, நீங்களே ஒரு நோன்பை கல்பிச்சுட்டு வந்துட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றா, பெண்களுக்கு உணவு இதெல்லாம் பார்த்தால், உணவு ஒரு சக்தி இதெல்லாம் பார்த்தால் புருஷனை காட்டிலும் 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். பெண்களுக்கு அறிவு புருஷனை காட்டிலும் 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். சாகச செயல்கள்லாம் பார்த்தால் 6 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். காமம் 8 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்னு இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால நீங்க இதன்படி பார்த்தாலே மற்றவாழ காட்டிலும் உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்குன்றது தெரியறது. சரி, இதனால நோன்பு எனக்கு நோன்புன்னு ஒண்ணு பண்ணணுமா அப்படின்னா, அதுக்கு நாச்சியார் சொல்றார், மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியல், நாங்கள்லாம் பெண் பிள்ளைகள், இடதுகை எது வலதுகை எதுன்றதே தெரியாதவா, சாஸ்திரத்துமே சாஸ்திர நூல் எல்லாம் நாங்க வந்து கத்துன்றது இல்லை, வேதம் தர்மசாஸ்திரம் முதலானவைகள்லாம் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா எங்க பெரியவா என்னென்னலாம் சொல்லி வச்சாலோ எதையெல்லாம் அனுஷ்டிச்சாலோ அதையெல்லாம் நாங்க அனுஷ்டிக்கிறோம் இல்லையா. வேதசாஸ்திரத்துக்கு முடிவே இல்லை, அது அனந்தம். ஆனா எப்படி கர்மாக்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எது அநேக கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அநேக கர்மங்கள்ல எது செய்யத்தக்கது எது விடத்தக்கதுன்றது எப்படி தெரியும். அதனால சாஸ்திரஜர்களுக்கே இது பூர்த்தியா தெரியாது இல்லையா. நன்னா சாஸ்திர வாசிவாளுக்கே இது தெரியும், இது பூர்த்தியா பண்ணணுமா அது பண்ணணுமா இது பண்ணணுமான்னு தெரியாது. அவாளே எப்படி பண்றா, சிஷ்டாச்சாரத்தை கொண்டுதான் அவாளே பண்றா. ஆகையினால அனுஷ்டானம் எது தர்மம் வரைந்த பெரியவர்கள் எப்படி பண்ணியிருக்காலும் அதுதான் அனுஷ்டானமே தவிர வேற எதுவும் அனுஷ்டானம் இல்லை அப்படின்னு எங்ககிட்ட வேற எந்த அனுஷ்டானம் இல்லை. இவாள்லாம் எப்படி பண்ணாலும் அதைத்தான் நான் தான் பண்றேன், நாங்களும் இதை நாங்களும் இதைதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நாச்சியார் சொல்றா. அது எப்படி அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்ருத்திரு விபின்னா ஸ்மிருத்தையோ விபின்னா நைகோ முனிகி எஸ்த மதம் பிரமாணம் தர்மசிய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனஹா ஏனகதா சபந்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருத்தையோ விபின்னா, ஸ்ருதி எதையோ சொல்லிட்டு இருக்கு, வேதம் பாட்டா அதையோ சொல்றது, ஸ்மிருதிகள் மகா முனிவர்களாலையும் ரிஷிகளாலையும் எழுதப்பட்ட அந்த ஸ்மிருதிகள் பார்த்தால் அது எதோ விஷயத்தையோ சொல்றது. ஆகையினால ஸ்ருதியும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு, ஸ்மிருதியும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. சரி, தர்மசித்து சரி, எனக்குன்னு ஒரு நைக்கோ முடியும் எஸ்தமசம் பிரமாணம், யாருடைய வார்த்தையும் நான் பிரமாணமா எடுத்துக்க முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, தர்மத்தை பின்தொடர்ந்து போலாமா அப்படின்னா, தர்மமா எங்கேயோ ஒரு குகையில தர்மஸ்தே தத்துவம் நிகிதம் குகாயம் அது ஏதோ ஒரு குகையில போய் பூர்ந்துருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சக்தியும் எனக்கு கிடையாது. அப்ப என்னடா உனக்கு காரியம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், மகாஜனங்கள் எனக்கு சபந்தாக பிரிவால் எந்த வழியில போனாலோ அந்த வழியிலேயே தான் நாங்களும் போறோம் அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்றோம் இல்லையா. அதனால அநேக தர்மங்கள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, தர்மம் அறிந்த பெரியவர்களுடைய அனுஷ்டானங்கள் தான் எங்களுக்கு பிரமாணம்னு சொல்றோம். அது காரணம் என்ன அப்படின்னா, பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு புதுசா நாம ஏதாவது தர்மங்கள் பண்ணால் அதை பண்ற வரைக்கும் அது பலன் கொடுக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, எப்படி பலன் கொடுக்குமா எவ்வளவு பலன் கொடுக்காதோன்ற பயம் இருக்கும். ஆனால் பெரியவாளால கடைபிடிக்கப்பட்ட ஒரு தர்மத்தை நாம பண்ணணும்னா, அந்த பலன் இந்த தர்மத்தை பண்ணா அந்த பலன், இந்த தர்மத்தை பண்ணா இந்த பலன்றத நாம பெரியவாள் பண்ணி வச்சபடினால பலனையும் அவள் அடைந்தபடினால நமக்கு சுலபமா போயிட போறது இல்லையா.
அது சம்சயம்ன்றதே வரவே இல்லைண்ணா. அதேதான் அதேதான் சொன்னா இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் போது அவதாரிக்கையிலே பிரிய வச்சான். எஜ்ஜத் ஆச்சரத்து சிரேஷ்டா சத் பதேவிதரேஜனாகான்னு சொல்லி இத்ரோஜனகா. எதெல்லாம் பெரியவாள் ஆசிரியிக்கிறாளோ அதையத்தான் இல்லையா, அந்த விஷயத்தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் இத்தர ஜனங்களும் ஆசிரியிக்கிறா அப்படின்னு சொன்னோம். சரி, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ சொல்லப்படலையோ எங்களுக்கு தெரியாது, நாங்க அதை கவனிக்கிறதே கிடையாது. விவாக காலத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணணும்ன்ற ஒரு நிகழ்ச்சி பண்றோம் இல்லையா, அது சாஸ்திரத்துக்கு சொல்லிருக்கா சொல்லப்படலை. சரி, ஜான் மாசம் மாப்பிள்ள அழைப்பு இதெல்லாம் சொல்லிருக்கா சாஸ்திரத்துல சொல்லல, அப்ப இதெல்லாம் எப்படி வரும் சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் யா. ஆனால் சாஸ்திரத்தை சொல்லியிருக்காளோ சொல்லலையோ விவாகத்துக்கு முன்னால் நிச்சயதார்த்தம் பண்றோம், ஜான்வாசம் பண்றோம், இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா பெரியவாள் அனுஷ்டிச்சுதான் இல்லையா. இந்த வழி வழியா வந்த பெரியவாள் அனுஷ்டிச்சபடினால நாங்களும் இதை அனுஷ்டிக்கிறோம். சத்தியவசனம் தர்மம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்துல இல்லையா. சத்தியவசனம் எது சத்தியவசனம், பெரியவாள் எதெல்லாம் பண்ணியிருக்காளோ அதையெல்லாம் சத்தியவசனம். அதனால அந்த சத்தியவசனம் அப்படியே இருக்கிறபடினால நாங்களும் அதெல்லாம் பண்றோம்னு பார்த்தோம். மேலையார் தீவனகள் வேண்டுவன கேட்டியல் கற்றேல் ஒன்றுமில்லேன் பாவம் செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்றையேன் மாயனே எங்கள் மாதவனே, கல் தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேண்டனவா, அற்றேன் வந்தடைந்தேன் அதிகேனே ஆட்கொண்டருளேன் திருமங்கலாழ்வாரே பாசுரம் இல்லையா. இப்போ எப்படி இருந்தான் இந்த பாவமே செய்து பாவியானேன்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ஏன் பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லணும் அப்படின்னா, புண்ணியம் பண்ணி பாவம் பண்ண புண்ணியம் பண்ணி பாவியானவா பல பேர் இருக்கா, பாவமே செய்து பாவியானவாள் சில பேர் இருக்கா, பாவம் செய்து புண்ணியமான ஆனவாள் இருக்கா லோகத்துல, புண்ணியமே செய்து புண்ணியமான இருக்கிறவாள் இருக்கா. இப்படி ஆழ்வார் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் எப்படி பெரியவாள் அனுஸ்தானம் பண்ணியிருக்கா இப்படி எல்லாம் எப்படி இருக்காங்க காட்டுறதுக்காகத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தையே காட்டார் இல்லையா. புண்ணியமே பண்ணி கேள்வி பாருங்க, புண்ணியமே பண்ணி பாவியானவன் யாரு தசரதன் இல்லையா. சத்தியவசனம் புண்ணியம்னு நினைச்சி அதை செய்து பாபத்தை பெற்றான், ராமனை காட்டு காமிச்சான். இது பாவமே பாவியான பாவமே பண்ணி பாவியானவன் யாரு என்ன, சாஸ்திரங்கள் நிஷேதிக்கப்பட்ட ஆகாரங்களையும் இல்லையா மற்றவைகளையும் செய்தவர்கள் இல்லையா, லோகத்துல என்னென்னா பாவம்னு சொல்லுதோ அதெல்லாம் பண்ணிருக்கிறவா, பாவியே பண்ணி பாவமே செய்து பாவியே ஆனவா, பாவமே செய்து புண்ணிய புண்ணியசாலி ஆனவா யார் அப்படின்னால் வசுதேவர் ததிபாந்தன் இல்லையா. அதே மாதிரி பொய் பேசுறது பாவச்செயல், பெருமானுக்காக வசுதேவர் பொய் பேசினார், தேவகி வயிற்றுல பிறந்த குழந்தைகள் அனைத்தையும் கம்சன் இடத்துல கொடுத்துருக்கா சொன்னார் அவர், ஆனால் எட்டாவது குழந்தைய கொடுக்கல இல்லையா. அது இல்லாமல் யசோதையோடைய பெண்ணை தாம் பெண்ணா சொல்லி கம்சன் இடத்துல கொடுத்துட்டார். இப்படி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பாவம் பண்ணார், பொய் சொல்றது பாவம் தான் இல்லையா, பாவமே பண்ணார், பாவம் பண்ணா என்ன ஆச்சு அது புண்ணியத்துல பதில் முடிஞ்சு. அதனால அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா எம்பெருமானுடைய உபதேசம். ஆனால் ஈஸ்வரன் வந்து எந்த இதுல உபதேசம் பண்ணாலும் கூட ஈஸ்வரனுக்காகவே இந்த கட்டளை அவர் நேர்னார் இல்லையா. ததிபாண்டன் ஒருத்தன் அவன் கண்ணனை தையில தையில் சாலில அடக்கி வச்சு பெற்ற தாயான யசோதை இடத்துல இது இல்லைன்னு சொல்லிட்டான். இது பொய் தானே அப்படின்னா, இது பொய் பாவம் இல்லையாண்ணா, பெருமாளை காப்பாற்றணும் இல்லையா, அதனால இது புண்ணியம் ஒண்ணு. சரி, புண்ணியமே பண்ணி புண்ணியசாலியானவா யார் அப்படின்னா யாக யஜ்ஞாதிகள் பண்றவா, தான தர்மங்கள் பண்றவா, இவெல்லாம் புண்ணிய கர்மாக்களை பண்ணி கிரமமா புண்ணியவான்களை ஆனவா இல்லையா. விவாக காலத்துல விவாக காலத்திலயோ பெண்களோடு சேர்ற காலத்திலயோ பிராணனுக்கு ஆபத்து வர காலத்திலயோ தான் எல்லா பொருளுக்கும் அபகாரம் நேரும் காலத்திலயோ இல்லையா, ஒரு கஷ்டப்பட்டுருக்க ஒரு அந்தனன் அந்தனன் உபகாரம் பண்ற காலத்திலே ஆகட்டும் இல்லையா, இப்படி எல்லாம் பொய் பேசலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்படிதான் பொய் பேசினா அது பொய் ஆகாது, எந்தெந்த காலம் விவாகத்துக்காக பொய் சொல்லலாம், பெண்ணோடு சேர்றப்ப என்ன வேணாலும் பொய் சொல்லலாம் தப்பு இல்லை, பிராணனுக்கு ஆபத்து வரப்ப பொய் சொல்லலாம், தன்னுடைய எல்லா பொருளையும் மற்றவா அபகரிச்சுன்னு போனான்னா பொய் சொல்லலாம் இல்லையா. ஒருத்தன் பிராமணன் கஷ்டப்பட்டிருந்துதானே அவனை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லலாம், இப்படி இந்த மாதிரி காலத்துலாம் பொய் சொல்லலாம், இந்த காலத்துலாம் பொய் சொன்னால் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகினால மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கட்டியல், நாங்களும் என்ன பண்றோம், மேலையார் செய்வனர்கள் பெரியவாள் எதை அனுஷ்டிச்சிருக்காளோ அதனாலதான் அவ அனுஷ்டித்த பிரகாரத்திலேதான் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது. ஆகினால அவள் எதையெல்லாம் எதிர்பார்த்தாலோ இல்ல
அது எல்லாத்தையும் அவர் கேட்டது எல்லாத்தையும் நீங்கள் குறிச்சதே ஆகணும் மேலையார் தீவனங்கள் வேண்டும் கேட்டியல் சரி ஞானத்தை எல்லாம் நெடுங்க முறல் பண ஆள் என்ன வண்ணத்தையும் பாண்டிகன்யமே சரி கண்ணன் கிட்ட இது கேட்கறா இல்ல கேட்கிறப்போ சாமான்களை பட்டியல் போட்டு கேட்கறா என்ன அவனும் கேளுன்னு தாங்க என்ன உணவும் கேளுன்னு கேட்கறா பட்டியல் போட்டு கேட்கறா அவன் அதுவும் கிரகஸ்தன் அதுவும் பெண்களுக்கு வேண்டிய ஒரு பொருள் இருக்குன்னா அவள் என்ன கேட்கிறாரோ அதை தரணும் அவள் விருப்பத்துக்கு அனுகுணமா தரணுமோ தவிர அவள் விருப்பத்தை எதிர்த்து சொல்லக்கூடாது இல்லையா அவ அதான் அதுவும் எப்படி சொல்ற சாஸ்திரத்துல அவ விருப்பத்துக்கு அனுகுணமா தரணுமோ இல்லையா என்ன தரணும்ன்றத கேட்டு அவ விருப்பத்துக்கு அனுகுணமா கொடுக்கணுமோ அவளையே பற்றி என்ன நீயே எழுதி கொடுத்து ஒரு பேப்பர்ல சொல்லக்கூடாது அப்படி சொன்னா புருஷனுக்கு பாவம் வந்துருமா அவள் விருப்பத்துக்கு என்ன முடியுமோ அந்த என்ன சொல்றாரோ அதை என்ன தரணும் என்ன தரணும்னு அதை நாம கேட்டு கேட்டு நாம எழுதியும் போய் நாம வாங்கி கொடுக்கணும் உனக்கு என்ன வேணுமோ நீயே லிச்சு போடுன்னு சொல்றது ரொம்ப பாபம் அப்படின்னு சொல்ற அப்படி பெருமாள் என்ன பண்ற இந்த மாதிரி ஒரு பட்டியலே போட்டு கேட்கறா இதான் இல்லையா பட்டியலே கேட்கறா அதனால உபத்திரமே இப்ப லோகத்திலேயே பாருங்களேன் தீபாவளி பண்டிகைக்கு புடவை எடுக்கணும் பொங்கலுக்கு புடவை எடுக்கணும் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அப்படி புடவை எடுத்தா ஒன்னு ஒண்ணு சாதாரணமா 15,000-20,000 புடவை எடுக்கணும் ஒரு புருஷன் என்ன பண்ணுவான் இது நீங்க எடுத்தே கொடுத்தாவனா புருஷன் மனம் கலங்கி போயிடுவான் இல்லையா அப்படி அவன் அவளுக்கு வேணா புடவைன்னு ஒண்ணு இருக்கும் ஆனா நம்ம கேட்டா ஒரு மல்லு சுண்ணி கூட கிடைக்காது இல்லையா அப்படி கடங்காரம் வந்து வாசல் நினைக்கிற அளவுக்கு நாம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து பேசுவான்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படி காஷாயத்தை உறுத்தின்னு போயிடுற அளவுக்கு ஒரு கஷ்டம் வருமா பிரிச்சா இருக்கு அதுதான் பெருமாளே பிகச்சு போறான் இவா கேட்கிற லிஸ்ட பார்த்து ஞானத்தை எல்லாம் நெருங்க முதல் பண்ணுவ காலங்கள்ல சந்திவிடுவா பிறகு பறையன்ற பேரி அடிப்பா பிரபந்த அத்தியாபக கோஷ்டி போவா அவளுக்கு பிறகு தீபம் போகும் இல்லையா பிறகு துவஜம் போகும் பெரிய எழுந்தருள எம்பெருமானுக்கு மேல் பாகத்துல மழை வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய மழை வெயில் தெரியாமல் இருக்கிறதுல ஒரு விதானம் இதெல்லாம் திருமலையில கேள்விக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் தேவாரி இந்திரேச பெருமாளை கேள்விக்கிறப்போ அப்படி இப்படி எல்லாம் வேணும்னு சொல்லி பெண்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாளான்னு சரி விபீஷணனுக்கு பட்டாபிஷேக சமயம் இல்லையா ஒவ்வொரு கிரமத்தையும் பாருங்க ரகுவம்சத்துல காளிதாசன் எடுத்து காமிக்கிறான் எப்படி எப்படி எல்லாம் நடந்துட்டு அதுதான் வெள்ளை விழித்தன் என் பேரரும் கேட்டலையோ அப்படின்னு சொன்னா முன்னாடி இங்க பாஞ்சகன்யம் அப்படின்ற போல்வன சங்கங்கள் பொய்ப்பார் வேணவேனே கடலில் திறந்து கருதாது பஞ்சனன் விடலில் வளர்ந்து ஊடியான் கை கலக்க திடலில் குடியேறு தீயவசுரார் நடலை புடமுழங்கும் தோற்றதாய் நற்றங்கே அப்படின்னு நாட்டியார் வார்த்தை இது அப்படி நாட்டியார் திருமொழியில இந்த மாதிரி இந்த சந்தி ஏன் ஓனோ இந்த இந்த பொருள் தான் ஏன் வேணும்னு அழகா வர்ணிக்கிறார் அப்படி ஞானத்திலாம் நெருங்க முறையோட பாலன வண்ணத்து உண்பாண்டி இருந்தன கோல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையவை கால பெரும்பறையே பல்லாண்டு சிரிப்பாரே கோல விளக்கே புதிய விதானமே வரிச்சேங்கிறான் இது எல்லாம் மூணும்னு சொல்றான் இது மொத்தத்தையும் எனக்கு கூடிய அப்படின்றான் ஒரு பொருள் சுவாமி போன் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கா போல இருக்கு அப்படியா அடையே நடிகன் இப்ப இந்த ஒரு 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 வரி ரெண்டு வரி மட்டும்தான் அப்படி இருந்தது சரி நான் மறுபடியும் ஒழுங்கா வச்சுக்கிறேன் சரி அந்த மொய்க்கே வந்துட்டு போடுறது சரி ஞானத்தை எல்லாம் நடந்த முரல்வனன்னு சொன்னா இப்ப இந்த வஸ்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கேக்குறா ஒன்னு ஒன்னா கேட்டா இதெல்லாம் தேவைப்படுறது அப்படின்றபடினால ஒரு விரதத்துக்கு ஏன்னா எம்பெருமான் வீதியில எழுந்தருள போறான் வீதியில எம்பெருமான் எழுந்தருள்றப்போ இந்த இந்த வஸ்துக்கள் எல்லாம் தேவைன்றபடினால எம்பெருமான் பிரார்த்திக்கிறான் ஆனா எம்பெருமான் இவன் என்ன பிரார்த்திக்கணும் இவள் பறையின்ற மோட்சத்தை பிரார்த்திக்கணும் ஆனால் பறையின்ற மோட்சத்தை பிரார்த்திக்காமல் பெருமாள் வந்தவுடனே இவாள் ஒரு இவாளுடைய கோரிக்கைகள் தான் நிறைவேற்றிக்கிறான் இல்லையா எப்பவுமே நாமளே ஒண்ணுதான் ஐயா பெருமாளை பார்த்தோம் பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவைன்னு போவோம் இப்ப திருமலையே உதாரணமா எடுத்துக்கலாமே திருமலைக்கு போறோம் அந்த சொர்ண மண்டபம் வரைக்கும் போற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள எதுவோ லிஸ்ட் ஓடிட்டு இருக்கோம் ஆனால் நாம கருடன் கிட்ட போய் திரும்பின உடனேவே அந்த பெருமாவுடைய ஒரு திவ்ய கட்டாட்சமானது நம்ம மேல பட்ட உடனே நாம எதுக்காக போறோமோ அதையெல்லாம் மறந்துட்டு எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியத்துக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவாள் பெருமாளை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன் மாலே மணிவண்டான் பெருமாளை பார்த்துட்டா பார்த்த அடுத்த கணம் இவ என்ன பண்ணிட்டா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல் பண்ண
பால் என்ன வந்து உன் பாஞ்சு செஞ்சுமே கோல்வன சங்கங்கள் போய்பாடுறது சால பெரும் பறையே பல்லாண்டிசை பாரு என்னெல்லாம் ஓணுமோ நன்னா உத்தவத்துல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் கேட்கிறான். அதுவும் நீ இப்படி கேட்டதோட கூட விடாமல் ஆளின் நிலையாய் அருளையில விரும்பாவான்னு ஆளின் நிலையாய் சாட்சாத்தா இது இப்படி இல்லாம ஆள இலையில அதுவும் சாட்சாத் நீ எப்ப வருவேன் இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா நீ ஒரு குழந்தையா வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கிற பாருங்க அப்போ வர பாரு. அதுதான் எனக்கு வேணும் கடலில் பிறந்து கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்து போதியான் கைத்தர திடரில் குடியேறி தீயவசுரர் நடலை பணமுழங்கும் தோற்றதா நச்சங்கே அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாச்சியார் சாய்க்கிறார். இப்படி வரணும் எனக்குடா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுறது. அது நீ எப்ப தருவேன்னா ஆல ஆல மரத்தின் மேல ஆலமரத்து இலை மேல ஒரு பாலக்கனா வந்த பாருங்க படுத்திருந்த பாரு ஒரு வரபத்திர சாயியா அந்த வரபத்திர சாயி தானே நீ. ஆகையினால நீ அப்படி சயனித்து கொண்டு நீங்க நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா முகுந்த அர்த்தத்துக்கு வரதோ இல்லையோ முகுந்த மாலையில கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புதேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி இப்படி வரதோ இல்லையோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வரணும்னு இந்த மாதிரி எல்லாமே கேட்கறோம். ஐகிக்கும் ஆமுஷ்மிக்கும் விஸ்ரேசம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் யாருன்னா சாட்சாத் இந்த ஆள இலையில வந்த வடபத்திர சாயி தான் இது எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஆளின் நிலையாய் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும் வார்த்தை. இந்த ஆளின் நிலையாயன்றது சாஸ்திர பிரகாரமே நாச்சியார் இந்த இடத்துல போட்டிருக்காருன்னு வியாக்கியானம் பண்றேன். சீத கடல் உள்ள முதன்ன தேவகி போதை குழலா சோதைக்கு போத்தந்த தேவை குழவி பிரித்து துவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே கவலவாய் வந்து காணீரே தெரியாத திருமொழி அப்பேற்பட்ட திருவடி அழகு அப்படி ஆளின் நிலையாய் அந்த மாதிரியான ஒரு திருவடியை கொண்டு பெருமாள் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். அப்பேற்பட்ட லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எங்களுக்கு எல்லாம் இது தரணும் அப்படின்னு நாச்சியார் பிரார்த்திக்கிறான். இந்த சுவாபதேசத்தை பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்றது சாட்சாத்தாக இயற்கே சொன்னது இல்லையா. எம்பெருமானாருக்கு எம்பெருமானாரா பாஷிகாருக்கே சொன்ன விஷயம் இதெல்லாம் மாலே அப்படின்னா சிஷ்யால் மேல அதிகமான ஒரு வியோமோகம் உள்ளவரே அர்த்தம். வியோமோகம்னா அத்தியந்தம் ஒரு பிரீத்தி உள்ளவரே அர்த்தம் மாலே அப்படின்னா. மணிவண்ணா அப்படின்னா எம்பெருமான காட்டிலும் பெரியவர்னு அர்த்தம். எம்பெருமான காட்டும் சிரேஷ்டமானவர் யாருன்னா சாட்சாத் பாஷிகார் தான் எப்படின்னா. இதே மணிவண்ணான்றது ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ண ஆக்ராதம் பரிசும்பிதம் பரிமுகோல்லீடம் புனர்சர்வித்தம் கெத்தம் வாபுவி நீரசேன மனதா அப்படின்னு போறது ஸ்லோகம். ஹே சத்ரன சத்ரனு முடியும். இது ஒரு பெரிய கவிஞன் பண்ணியிருக்கான் சம்ஸ்கிருதத்துல. ஒரு இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கு கையில ரத்தனம் ஒன்னு கிடைச்சுதான் அந்த ரத்தனத்தை எதுன்னு தெரிஞ்சுக்கலாது இல்லையா. அதுக்கு அந்த ரத்தனை குரங்குக்கு எது ரத்தம் தெரியும். அதனால அது இன்னதுன்னு தெரிஞ்சிக்காமல் முதல்ல அந்த ரத்தனத்தை எடுத்து மூந்து பார்த்துதான் பிறகு முத்தமிட்டு பார்த்துதான் அது பிறகு நக்கி பார்த்துதான் அதுக்கப்புறம் வாயில போட்டு கடிச்சு பார்த்துதான் கடைசியில இது வேஸ்ட் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீரசம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிருப்பான் இல்லையா. அதே மாதிரி மகாஜானிகளா இருக்கிறவர்களுடைய பெருமையானது பாமரால் ஆச்சாரியர்களுடைய பெருமையானது பாமராளுக்கு தெரியாதுன்ற லவலேஷன் தெரியாதுன்றதுக்காக இந்த சோகமே ஒண்ணு எடுத்திருக்கா. அதனால மணிவண்ணா பாமரர்களா இருக்கக்கூடியவாளுக்கு இல்லையா ராஜாம் அகோச்சரமா இருக்கக்கூடிய ஞான வழக்கு யாருன்னா சாட்சாத் ஆச்சாரியன் தான் அப்படின்னு. மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனகள் மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவான்னா மார்கழி சீர்த்தாவகாகனம்னு அர்த்தம் இல்லையா. ஏற்கனவே சொல்லியிருக்கா உள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு ஆச்சாரியர் சொல்லியிருக்கா. அது எப்படி குள்ள குளிர குடைந்து நீராடுதுன்னு என்ன அர்த்தாருன்னா ஆச்சாரிய பரமாக சுவாபதேசத்துல வெறும் மேலிருந்த வாரியாக கிரந்தங்களை படிக்கக்கூடாது உள்ள பூர்த்தியாக அக்ஷரராசி கிரகணம் பரியந்தம் அதுவும் உள்ள என்னெல்லாம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அதன் வியாக்கியானம் பூர்த்தியாக தெரிஞ்சுட்டு படிக்கணும்ன்றது தான் பெரியவாருடைய ஒரு அபிப்பிராயம். அதுதான் இந்த இடத்துல பிராப்தி மார்க்கத்துல எப்படி ஒரு சரணாகத்தியை பண்ணணும்னா சரணாகத்தியை அடையணும்னா ஆணுக்குள்ளீசிய சங்கல்பா பிராப்திக்குள்ளீசிய வர்ஜனம் கார்பண்யம் கோபித்து வரணும் இதெல்லாம் ஆத்ம நிக்ஷேபம் இதெல்லாம் இருந்தால்தான் சரணாகத்தியம் கிடைக்குமோ அந்த மாதிரி நாம கிரந்தங்கள் வாசித்தால் கூட இப்படி இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் வாசிக்கணும் எல்லாத்தையும் பூர்த்தியாக வாசிக்கணும் ஏதோ தானும் வாசிக்கூடாது அப்படின்னா. அதனால மார்கழி நீராடுவான்னு சொன்னார்.
அதுவும் மேலையா சீமனர்கள் வேண்டும் என கேட்டீர்கள் எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்ததேவ இத்தரோ ஜனஹா சயப்பிரமாணம் குறித்தே லோக சதன வர்த்தத்தேன் இருக்கு. பெரியவாள் இந்த உபாசனத்துக்காக என்னென்னலாம் ஏற்படுத்தி இருக்காளோ அதே மாதிரி நாங்களும் இந்த உபாசனத்தை அடையறதுக்காக இந்த உபாசனம் பண்றதுக்காக இல்லையா அதையே பிரமாணமாக அவா பண்ணதையே பிரமாணமாக கொண்டு நாங்களும் இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சிஷ்யாலா இருக்கக்கூடிய நாமோ ஆச்சார இடத்துல போய் பிரார்த்திக்கணும் இல்லையா. அப்படி ஆளிநிலையா இப்படி பிரார்த்தித்தால் ஆளிநிலையா அருளையில வரும்பாவான்னு சொன்னான். இங்க நடுவுல இப்ப இந்த இது நான் சொன்னாலே மாலைய மணிவண்ணான்றது அப்புறம் நாளத்தையெல்லாம் கிடந்த முறல் வன பால் என்ன வண்ண தூண் பாஞ்சி என்னவன் இதெல்லாம் ஆச்சாரியபரமா எப்படி அப்படின்னா அக்ஷரா பாருங்கோ பறையினா பல்லாண்டி பறையின்னா அவரை பத்தி பெருமையா பேசுறது பல்லாண்டி இசைப்பவர் அப்படின்னா விளக்காகவும் குடியாகவும் விதானமாகவும் இவாள்லாம் யார் இருக்கா அப்படின்னா ஆச்சாரியன் உத்தேசிச்சு சிஷ்யாக்கள் பண்ணக்கூடிய காரியம் இல்லையா. சங்கு போல ஆச்சாரியால் இடத்துல நாங்க சுத்த சாத்திரிகர்களா இருப்போம் இல்லையா. அப்படி உன்னுடைய கைத்தளத்தை விட்டு வேற எங்கேயும் போகவே மாட்டோம் குருகுல வாசமே கதியா இருக்கும்னு அர்த்தம். பறை அப்படின்னா பறைன்றது ஒரு வாத்தியம் அது எப்படி ஆச்சாரிய பரமா அப்படின்னா ஆச்சாரிய பிராச்சாரிய பரமாச்சாரியார்களுடைய புகழை பாடுறது தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா அது எப்படி புகழ் பாடுவோம். எம்பெருமானுக்கு பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடினாரோ அப்படி பாஷிகாரருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம்னு சிஷாக்கள் சொல்றாரு இல்லையா. அதுதானே கொடியின்னா துவஜம் அர்த்தம் கொடி அப்படின்னு ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜய துவஜம் அப்படின்னாரு சித்தாந்த விஜயத்துவம் சாட்சாத்தாக இந்த எம்பெருமானாருடைய திக்விஜய யாத்திரையில இல்லையா எப்படி அவர் சிம்ம தரிசனம் பண்ணி சம்பூர்ண பாரதத்துல அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாரோ அதே போல நாங்கள்லாமோ இல்லையா சம்பூர்ண பாரதத்து பூர்த்தியாக எம்பெருமானாருடைய ஒரு பெருமையை கொண்டு போய் சொல்லுவோம் அப்படி சகா வாசன மாசனம் கஜா எத்தே விதானம் இதம் பிரீமயான் இது ஸ்தோத்திரத்தனத்துல வரக்கூடிய ஒரு சீசுக்தி யா. அப்படி எம்பெருமானாருடைய பெரிய திருவடி இருக்கு பாருங்க எம்பெருமானுடைய ஒரு பெரிய திருவடி அந்த பெரிய திருவடி எப்படி எம்பெருமானருக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதோ அதே மாதிரி திருவனந்தாழ்வானா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றாரோ அதே மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பாஷ்யகாரா இருக்கக்கூடிய உங்களுக்கு ராமானுஜரா இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய திருவடியைப் போலவும் திருவனந்தாழ்வான போலவும் நாங்க சர்வதேச சர்வகால சர்வோஸ்தித்த அசேஷ கைங்கரிய துரந்தர்களாக இருப்போம் அப்படின்னு சிஷ்யாக்கள்லாம் சேர்ந்து எம்பெருமானார் கிட்ட ராமானுஜர் கிட்ட பிரார்த்திக்கிறார் இல்லையா. இது ஆளின் விலையாய் ஆளின் இலையாயின்றத இப்படி மாத்திண்டா ஆளின் நிலையாயின்னு சொல்லி ஆலமரத்து நிழல் போல இருக்கக்கூடிய பெரிய ஆலமரம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானார் சந்நிதியில நாங்கள்லாம் ஒதுங்கி இருக்கோம். நாங்கள்லாம் யாரு சித்தம் சத்தம் பிரதாயேன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய கட்டாட்சத்துல அவருடைய நிழல்ல சிஷ்யாக்கள் மொத்த பேரும் இருக்கும்னு சொல்றதுதான் இந்த பாசுரத்தினுடைய சோபதை சார்த்தம். மறுபடியும் இந்த பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். மாலே மணிவன் மார்கழி நீராடுவான் மேலையார் தெய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உண்பான் செஞ்சமே கோல விளக்கே கொடியேவி கோல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே கால திறந்தரையே பல்லாண்டு பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் என்பாவாய் சகமகமீலா சாரு கல்காரா சாமரணமி தாங்கிரி தாந்திர வாக்கு அழக விதிகிதா கிருஷ்ணநாதா விளக்கு கோதா விட்டு சித்தாத்மஜானம் ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் ந வாசுதேவ பரமஸ்தி தெய்வம் ந வாசுதேவம் பிரணிபத்ய சீகதி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி வதன திவ்ய பாதுகாத்யலகர்ஷினி கபினௌ வாகீ சதுர்மதந்திர சோந்த பரகாதீந்திர மகாதேசிகாய நமஹம்.